உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருப்பாங்க, பட் எதுவும் சரியான ரிசல்ட் கொடுத்துருக்காது. சோ அந்த மாதிரி கவலைப்படுறவங்க நம்ம சொல்றோம், இதை ட்ரை பண்ணி பாருங்க, 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறதா. சில பேர் எப்படியாவது உடல் எடையை குறைச்சி ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு மருந்து மாத்திரை யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாமே வந்து முழுமையான பலனை கொடுக்காம ஓரளவுக்கு தான் வந்து பலன் கொடுக்கும். இதனால பாதியிலே வந்து விட்டுருவாங்க. சோ அப்படிப்பட்டவங்க உடல் எடையை இயற்கையான வழியில குறைக்கிறதுக்கு நம்ம சொல்ற மெத்தோட முயற்சி செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்ல விதமான பலன் ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்குங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற சில கொறுப்புகள் காரணத்தினாலதான் உடல் எடை அதிகரிக்க செய்து இப்படிப்பட்ட பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சில விஷயங்களை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணா போதும். இயற்கையான முறையில நம்ம சொல்ற தண்ணீரை தயாரிச்சு குடிச்சாலே போதும். சோ இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீரகம் 1 தேக்கரண்டி அளவிற்கு எடுத்துக்கோங்க, ஓமம் 1 தேக்கரண்டி அளவிற்கு எடுத்துக்கோங்க, சோம்பு 1 தேக்கரண்டி அளவிற்கு எடுத்துக்கோங்க, தேன் 1 தேக்கரண்டி அளவிற்கு எடுத்துக்கோங்க. என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 தேக்கரண்டி அளவிற்கு ஜீரகம், 1 தேக்கரண்டி அளவிற்கு சோம்பு வந்து சேர்த்துக்குங்க, இதோட 1 தேக்கரண்டி அளவிற்கு ஓமத்தையும் வந்து சேர்த்துக்குங்க. இப்ப அந்த பவுல்ல வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்களை சுடுதண்ணீரை ஊத்தி அப்படியே வந்து வச்சிருந்தோம், மறுநாள் காலையில எழுந்து அந்த பவுல்ல இருக்கிற பொருட்களோட நல்லா ஊறி இருக்குல்ல, சோ அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து வடிகட்டி தனியா அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரோட 1 தேக்கரண்டி அளவிற்கு தேனை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்துருங்க. சோ அடுத்து வந்து கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க, உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10-15 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உடல் எடை குறைஞ்சிருக்கிறது நீங்களே கவனிக்க முடியும். நம்ம தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜீரகத்துல கால்சியம், இரும்பு, அதுக்கப்புறம் வைட்டமின் B6, வைட்டமின் C, மெக்னீசியம் இது போன்ற சத்துக்கள் அதிகமா வந்து இருக்குது. சோ அது வந்து செரிமானத்திற்கு மட்டும் இல்லாம உடல் எடை குறைக்கிறதுக்கும் மிக சிறந்த பலனை கொடுக்குது. ஓமத்துல இயற்கையாகவே கால்சியம், பாஸ்பரஸ், நியாசின் போன்ற சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. சோம்பு, ஓமம், அதுக்கப்புறம் ஜீரகம் இந்த 3 சேர்த்த தண்ணீர் குடிக்கிறது மூலமா உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாம செரிமான தன்மையை அதிகரிக்கவும் செய்யலாங்க. உடலை சுறுசுறுப்பாகவும் மாத்தலாம். ஒரு 10-15 நாள் ரெகுலரா நீங்க அதை குடிச்சிட்டு வந்தாலே போதும் உடல் எடை குறைஞ்சிருக்கிறது நீங்களே உணர முடியும். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உடல் எடை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து தினமும் வந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 1 மாசம் அல்லது 1.5 மாசம் நீங்க குடிச்சிங்கனால ரொம்ப ஸ்லிமாகவே மாறிடுவீங்க. முக்கியமா உங்களுடைய உடல் வந்து நல்ல வலிமையாகவும் மாறும். இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க.